இறை இயேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலும் அன்னை மரியாளின் நாமத்திலும் உங்களை வாழ்த்துகிறேன். நாம் தொடர்ந்து திருச்செவமாலையை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இனி ஜெவமாலையை பற்றி திருத்தந்தையர்கள் பாப்பரசர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று நாம் பாரம்பரியத்தை கொஞ்சம் அலசி பார்க்கலாம். கத்தோலிக்க பாரம்பரியம் போல நீண்ட வரலாறு கொண்ட பாரம்பரியம் உலகில் வேறு எதுவும் கிடையாது. காரணம், இது இறைவனின் செயல். இந்த கத்தோலிக்க திருச்சபை இறைவனை மூளைக்கல்லாக, ஆண்டவர் இயேசுவை மூளைக்கல்லாக கொண்டு எழுந்த ஒரு திருச்சபை. இந்த உலகத்திலே வேறு எந்த மனிதனாலும் இந்த அளவுக்கு நீண்ட பாரம்பரியம் கொண்ட ஒன்றை கட்டி எழுப்ப முடியாது. இந்த கத்தோலிக்க பாரம்பரியம் 2000 ஆண்டுகளை கடந்து இன்னும் சென்று கொண்டிருக்கிறது என்றால் இது கடவுளின் செயல், நம் கண்ணுக்கு வியப்பே. ஏன் நாம் பாரம்பரியத்தை சிந்திக்க வேண்டும்? காரணம், நாம் பெற்றுக்கொண்ட விசுவாசம் எல்லாமே இந்த பாரம்பரியத்திலிருந்து தான் வருகிறது. நாம் இன்று கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் யார் தெரியுமா? நம்முடைய பெற்றோர் நமக்கு தந்த விசுவாசம். நம்முடைய பெற்றோர் விசுவாசிகளாக இல்லாவிட்டால் இன்று நாம் விசுவாசிகளாக இருந்திருக்க மாட்டோம். இவ்வாறு நம் பெற்றோர் பெற்ற விசுவாசம் திருச்சபையிலிருந்து வந்தது, அடிப்படையில் அப்போஸ்தலர்களிடமிருந்து வந்தது, அது ஆண்டவர் இயேசுவிடமிருந்து வந்தது. எனவேதான் இந்த பாரம்பரியம் முக்கியமானது. நாம் பாரம்பரியத்தை பற்றி சிந்திக்க இன்னும் ஒரு காரணமும் உண்டு. நம்மிடமிருந்து பிரிந்து சென்ற பிரிவினை சகோதரர்கள் இந்த பாரம்பரியத்தை தாக்குவதை ஒரு ஆயுதமாக கொண்டிருக்கிறார்கள். விவிலியம் மட்டும் போதும், பாரம்பரியம் தேவையில்லை, பாரம்பரிய கட்டுகளை உடைத்தெறியுங்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் அப்படி சொல்பவர்கள் கூட ஒரு பாரம்பரியத்தை பின்பற்றுகிறார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. கத்தோலிக்க பாரம்பரியம் வேண்டாம் என்று தூக்கி எறியும் அவர்களும் யாரோ சொல்லிக் கொடுத்த ஒரு பாரம்பரியத்தை ஒரு சில நூற்றாண்டுகளாக கடைபிடிக்கிறார்கள் என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை. காரணம், பாரம்பரியம் இல்லாமல் விசுவாசம் கிடையாது. நாம் கையில் வைத்திருக்கும் விவிலியம் கூட பாரம்பரியத்திலிருந்து வந்ததுதான். ஆதி காலத்திலே திருச்சபையிலே பைபிள் கிடையாது. ராயப்பர் போதிக்கும் போது, சின்னப்பர் போதிக்கும் போது அவர்கள் எந்த நற்செய்தியை கொண்டு போதித்தார்கள்? எந்த நற்செய்தியும் கொண்டு போதிக்கவில்லை. அவர்கள் வாய்வழியாக போதித்தார்கள். புதிய ஏற்பாட்டின் முதல் எழுத்துகள் எல்லாம் திருச்சபையில் புனித சின்னப்பர் எழுதிய கடிதங்களே ஆகும். ஆக அவர் எழுதிய கடிதங்கள் தான் புதிய ஏற்பாட்டின் முதல் வெளிவந்தன. அவர்கள் கையில் எதையும் கொண்டு செல்லவில்லை. ஆண்டவர் இயேசுவை உள்ளத்தில் கொண்டு சென்றார்கள். ஆண்டவருடைய வார்த்தையை இதயத்தில் கொண்டு சென்றார்கள். எனவே ஆதி திருச்சபையில் விவிலியம் இல்லை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆதி திருச்சபையில் விவிலியம் இல்லை என்றாலும் ஆயிரக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர் ஆண்டவர் இயேசுவுக்காக உயிரை கொடுத்தார்கள், விசுவாச சாட்சிகளாக வாழ்ந்திருந்தார்கள் என்பது வரலாறு காட்டும் உண்மை. எனவே நம்முடைய விசுவாசம் விவிலியத்திலிருந்து வரவில்லை, மாறாக விவிலியமே பாரம்பரியத்திலிருந்து தான் வந்தது. ஒரு காலகட்டத்தில் ராயப்பர் போதித்தவையும் சின்னப்பர் போதித்தவையும் நூல்களாக தொகுக்கப்பட்டு அவைதான் புதிய ஏற்பாடுகளாக பின்னர் உருப்பெற்றன. எனவே விவிலியம் பிறந்ததே பாரம்பரியத்திலிருந்து தான். இன்று கத்தோலிக்க பாரம்பரியத்திலிருந்து பிறந்த விவிலியத்தை கையில் வைத்து கொண்டு கத்தோலிக்க பாரம்பரியத்தையே தாக்குவது எவ்வளவு கொடுமையான செயலாகப்படுகிறது. இப்பொழுது பாப்பரசர்கள் ஜெபமாலையை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று நாம் காண்போம். முதலில் உர்பன் 4 உர்பன் 1261 1264 வரை பாப்பரசராக இருந்தவர். இவர்தான் ஆண்டவரின் திருவுடல் திருரத்த பெருவிழாவை அகில உலகமும் கொண்டாடுமாறு பணித்தவர். இவர் ஜெபமாலையை பற்றி என்ன சொல்கிறார் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் ஜெபமாலை கிறிஸ்தவருக்கு புதிய உத்வேகத்தை தருகிறது என்று சொல்கிறார். தாவீதின் திருப்பாடல்களைப் போல ஆவே மரியா ஜெபத்தை சொல்லும்போது உலகத்தை அச்சுறுத்தும் ஆபத்துக்களிலிருந்து அது நம்மை பாதுகாக்கிறது. மரியாளின் திருப்பாடல் என்று அழைக்கப்படும் இந்த பக்தி முயற்சியை நாம் அங்கீகரிக்கிறோம் என்று ஜெபமாலை அங்கீகரித்தவர் திருத்தந்தை 4 உர்பான். அடுத்ததாக திருத்தந்தை 12 ஆசீர்வாதப்பர்
கிபி 1334 1342 வரை பாப்பரசராக இருந்தவர். இவர் ஜபமாலை தவறுகளுக்கும் தீமைகளுக்கும் ஒரு மேலான மருந்தாகும் என்று சொல்கிறார். திருத்தந்தை 11 கிரகோரி 1370 வரை பாப்பரசராக இருந்தவர். பாவத்தை அழிக்கவும் அருளை திரும்ப பெறவும் அருளில் வளரவும் ஜபமாலை நமக்கு உதவுகிறது என்று சொல்கிறார். திருத்தந்தை 4 யூஜின் கீழை நாடுகளில் ஜபமாலை பக்தியை முதன் முதல் பரப்பினார். இவர் 1431 1447 வரை திருத்தந்தையாக இருந்தார். அடுத்ததாக திருத்தந்தை 6 என்பவர் அமல உற்பவ திருவிழாவை அங்கீகரித்தார். அவர் கூறுவதாவது, கடவுளையும் கன்னிமரியாளையும் பெருமைப்படுத்த ஜபிக்கப்படும் ஜபமாலை எதிர்வரும் ஆபத்துகளை தடுக்க சரியான வழியாகும் என்று சொல்கிறார். திருத்தந்தை 8 இன்னசென்ட் கிபி 1484 1492 வரை திருத்தந்தையாக இருந்தவர். இவர் ஜபமாலை ஜெயிப்பதற்கு பல குழுமங்களை ஏற்படுத்தினார். திருத்தந்தை 10 சிங்கராயர் கிபி 1484 1492 வரை திருத்தந்தையாக இருந்தவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? அழிவு விளைவிக்கும் தப்பறைகளையும் பதித போதகர்களையும் எதிர்கொள்ளவே ஜபமாலை நிறுவப்பட்டது என்று சொல்கிறார். அதையடுத்து 6 அதிரியன் என்னும் திருத்தந்தை கிபி 1522 கிபி 1522 1523 வரை ஓராண்டு திருத்தந்தையாக இருந்தவர் ஜபமாலை என்பது சாத்தானை அச்சுறுத்தும் சாட்டையாகும் என்று சொல்கிறார். அவரை தொடர்ந்து 3 ஜூலியஸ் கிபி 1550 1555 வரை திருத்தந்தையாக இருந்தவர் ஜபமாலை திருச்சபையின் மகிமை என்று சொல்கிறார். ஜபமாலை திருச்சபையின் மகிமை என்று சொல்கிறார். அதையடுத்து திருத்தந்தை 13 கிரகோரி என்பவர் கிபி 1572 1585 வரை திருத்தந்தையாக இருந்தவர். இவர் ஜபமாலை ஜபிக்க வைத்து ஜபமாலை ஜபிப்பதன் மூலம் போரை கூட வெல்லலாம் என்று சொல்கிறார். இவர்தான் ஜபமாலை மாதா திருவிழாவை அக்டோபர் 7 தேதி ஒரு போரில் வெற்றி கொண்டதன் அடையாளமாக நிறுவியவர் ஆவார். திருத்தந்தை 5 பவுல் என்பவர் கிபி 1605 1621 வரை திருத்தந்தையாக பணியாற்றியவர். ஜபமாலை அருள் வரங்களின் புதையல் என்று குறிப்பிடுகிறார். திருத்தந்தை 13 இன்னசென்ட் கிபி 1721 1724 வரை திருத்தந்தையாக பணியாற்றியவர். கடவுளின் கோபத்தை தணிக்கவும் கன்னிமரியாளின் பரிந்துரையை பெறவும் புனித டொமினிக் ஜபமாலை ஏற்படுத்தினார் என்று கூறுகிறார். அவரை தொடர்ந்து 13 ஆசிர்வாதப்பர் என்னும் திருத்தந்தை இவர் கிபி 1724 1730 வரை திருத்தந்தையாக பணியாற்றியவர். மரியாள் தப்பறைகளுக்கும் தீமைகளுக்கும் எதிரான வியக்கத்தக்க ஆற்றல் படைத்தது ஜபமாலை என்று புனித டொமினிக்கு மரியாள் புரிய வைத்து அதை மக்களுக்கு போதிக்க பரிந்துரைத்தார் என்று கூறுகிறார். திருத்தந்தை 14 ஆசிர்வாதப்பர் கிபி 1740 1758 வரை திருத்தந்தையாக பணியாற்றியவர் இவ்வாறு கூறுகிறார். விந்தை நிறைந்த விண்ணகக் கருவியாம் ஜபமாலையின் ஆசிரியரும் ஊக்குநரும் மிகச்சிறந்த போதகருமாய் விளங்கியவர் புனித டொமினிக் ஆவார் என்று சொல்கிறார். இவர் ஜபமாலையை விந்தை நிறைந்த கருவி என்று கூறுகிறார். அவரை தொடர்ந்து திருத்தந்தை 16 கிரகோரி கிபி 1831 1846 வரை திருத்தந்தையாக பணியாற்றியவர். இவர் த லிவிங் ரோசரி என்னும் வாழும் ஜபமாலை இயக்கத்தை தொடங்கி வைத்தார். இன்றும் இந்த வாழும் ஜபமாலை இயக்கம் நம்மிடையே பணியாற்றி கொண்டிருக்கிறது. அவரை தொடர்ந்து திருத்தந்தை 10 பத்திநாதர் கிபி 1903 1914 வரை திருத்தந்தையாக இருந்தவர் இவ்வாறு கூறுகிறார். அருளின் வாய்க்காலாம் அன்னை மரியாளுக்கு அளிக்கப்படும் ஜபங்களிலே சிறந்ததும் அழகானதும் ஜபமாலையே. அவரது உள்ளத்தை
ஆழமாக தொடுவது இந்த ஜெபமே, தினமும் அதை சொல்லுங்கள் என்று பரிந்துரைக்கிறார். திருத்தந்தை 15 ஆசிர்வாதப்பர் கிபி 1914 1922 வரை திருத்தந்தையாக பணியாற்றியவர். அவர் கூறுகிறார், ஜெபமாலை என்பது அது வழங்கும் புகழ்ச்சிகளாலும் கற்பிக்கும் பாடல்களாலும் பெற்றுத்தரும் அருளாலும் தேடித்தரும் வெற்றிகளாலும் முழுமையான ஜெபமாக விளங்குகிறது என்று புகழாரம் சூட்டுகிறார். திருத்தந்தை 11 பத்திநாதர் கிபி 1922 1939 வரை திருத்தந்தையாக இருந்தவர் ஜெபமாலை என்பது பேய்களை ஓட வைக்கும் வல்லமை நிறைந்த ஆயுதம் என்று சொல்கிறார். மேலும் திருச்செபமாலை ஆலயங்களிலும் குடும்பங்களிலும் ஜபிக்கப்பட வேண்டும் என்பதே என்னுடைய பேராவல் என்று தன்னுடைய ஆவலை வெளிப்படுத்துகிறார். அடுத்ததாக திருத்தந்தை 12 பத்திநாதர் கிபி 1939 1958 வரை திருத்தந்தையாக பணிபுரிந்தவர் இவ்வாறு கூறுகிறார், குடும்பங்களின் மேல் கடவுளின் ஆசீர்வாதத்தை பெற்று தருவதில் மிக நிச்சயமான வழி ஜெபமாலையே ஆகும் என்று சொன்னவர் 15/9/1951 திருச்செபமாலை பற்றி ஒரு சுற்றுமடலையும் வெளியிட்டார். அவரை தொடர்ந்து திருத்தந்தை 23 அருளப்பர் கிபி 1958 1963 வரை திருத்தந்தையாக இருந்தவர் இவரே 2 வத்திக்கான் சங்கத்தை கூட்டியவர். இவர் திருச்செபமாலை ரோமை கத்தோலிக்க திருச்சபையின் மகிமை, திருப்பலிக்கும் அருட்சாதனங்களுக்கும் அடுத்த இடத்தை வகிப்பது ஜெபமாலைதான் என்று சொன்னார். மேலும் குடும்பத்தில் அனைவரும் சேர்ந்து ஜெபமாலை ஜபித்தால் அமைதியை சுவைக்கலாம் என்று குடும்பங்களில் ஜெபமாலை ஜபிக்கும் பக்தியை பரப்பினார். மேலும் இவர் 2 வத்திக்கான் சங்கத்தை கூட்டியவர். இந்த திருத்தந்தை 26/9/1959 ஜெபமாலை பற்றி ஒரு சுற்றுமடலை வெளியிட்டார். அன்னை மரியாள் பற்றியும் ஜெபமாலை பற்றியும் 38 முறை இந்த திருத்தந்தை உரையாற்றி இருக்கிறார். தினமும் 15 தேவ ரகசியங்களையும் இடைவிடாமல் ஜெபித்து வந்தவர் இந்த திருத்தந்தையாவார். எனவே பிரியமானவர்களே, ஜெபமாலை என்பது ஏறக்குறைய எல்லா திருத்தந்தையாராலும் பரிந்துரைக்கப்பட்ட ஒரு அழகான ஜெபம். இந்த ஜெபத்தின் மூலம் எல்லா ஆன்மாக்களும் எல்லா பாவங்களிலிருந்து விடுதலையும் அடைய முடியும். இயேசுவை அடைய எளிதான வழி அன்னை மரியாள். இந்த அன்னை மரியாள் இறைவனே நமக்கு ஏற்படுத்தி தந்த ஏணி. எனவே இவள் வழியாக இயேசுவை அடைவது எளிதாகும். எனவே ஜெபமாலை வழியாக அன்னையின் கரத்தை சேர்த்து கொண்டு ஆண்டவன் பாதத்தில் சரணடைவோம். இறைவன் அவள் வழியாக நம் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமேன்.